हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल இன்னைக்கு பாத்தீங்கன்னா மல்லிப்பூ செடியில வர பூக்கள்ல இந்த மாதிரி கலர் வந்து செடிகள் பூக்கள் கொட்ட ஆரம்பிக்கறதும் இந்த மாதிரி பூக்கள் பழுத்து போறதுக்கும் எதனால அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம் இது மாதிரி பூக்கள் வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு சில பேர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க தனியாவும் மெயிலையும் ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தாங்க அவங்களுக்காக இந்த வீடியோ இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வர மழை காலத்துக்கு இது மாதிரியும் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் சில பூச்சி தாக்குதல்களாலையும் இந்த மாதிரி உங்களுக்கு பூக்கள் கொட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது என்னென்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த மல்லி பூக்கள் பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளத்தால் தான் இந்த மொட்டுக்கள் வந்து குங்கும கலரில் ஒரு மாதிரி இருக்கு இல்லையா அந்த கலரில் ஆகிட்டு அப்படியே பூக்கள் வந்து உதிர ஆரம்பிக்கும் அந்த மொட்டை அப்படியே கொட்ட ஆரம்பிச்சிடும் சில பூக்கள் பூக்கும் அது என்னென்னு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ரொம்ப என்ன பூச்சி தொல்லை வரும்னு பார்த்திங்கன்னா மொட்டு ஈன்னு சொல்லுவாங்க மொட்டு புழு இதெல்லாம் போயிட்டு செடிங்களுக்குள்ளே முட்டை வைக்க ஆரம்பிச்சிச்சின்னா அந்த மொட்டு வந்து மலராமல் ஆகிடும் இல்லையா மலர்ந்தும் இது மாதிரி குங்கும கலரில் பூக்கள் வர ஆரம்பிச்சதுன்னா அந்த பூக்கள் வேஸ்ட்டாக போகும் இது மாதிரி உங்கள் செடிங்களில் ஒன்ஸ் வர ஆரம்பிச்சிதுன்னா ஃபஸ்ட்டு அந்த பூக்கள் வர அந்த முட்டை கட் பண்ணி போட்டுருங்க அதுக்கப்புறம் அது எல்லா முட்டைகளுக்கும் பரவாமல் இருக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு ஐடியா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு ரொம்பவே 3G சொல்யூஷன் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு நீங்கள் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதை வந்து ஈவனாக எடுத்து நல்லா கொஞ்சமாக ஆல்ரெடி நான் வீடியோ கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு நிறைய தண்ணி சேர்த்து நீங்கள் செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணுங்கள் உங்கள் மல்லிப்பூ செடியில் இது மாதிரி மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பாக அந்த மொட்டை நீங்கள் கட் பண்ணி போட்டுருங்க மற்ற மொட்டுங்களுக்கும் பரவாமல் இருக்கிறத நம்ம தடுக்கலாம் அப்படி வந்த செடிங்கள்லேருந்து கட் பண்ணி போட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த முட்டை வந்து வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா மொட்டுங்களில் வர ஆரம்பிக்கலையா அதுக்கு நம்ம வேப்பெண்ணெய் கரைசல் இருந்தாலும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள் இல்லையா 3G கரைசல் இது ரெண்டுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடியதை வச்சே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாலே அடுத்தடுத்து வர அந்த பூச்சி தாக்குதலேருந்து நம்ம கட்டுப்படுத்தலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மழை காலம் வர டைமில் அந்த இலைகள் இருக்கு இல்லையா மல்லிப்பூ செடி இலைகள் அதுக்கு கீழே குட்டி குட்டியாக ரொம்ப குட்டி குட்டியாக இலையோடு ஒட்டிகிட்டு இருக்கும் அது மாதிரி எல்லோ கலரில் இருக்கும் கொஞ்சம் ரெட் கலரில் இருக்கும் அது மாதிரி இருக்கிறத பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நீம் ஆயில் வச்சு ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க ஸ்ப்ரே பண்ணி இல்லை உங்ககிட்ட நீமாயில் அந்த டைமுக்கு இல்லைனாலும் வெறும் தண்ணியை வடிச்சாவது நீங்கள் ஒரு டூத் ப்ரஷ் வேஸ்ட்டு ப்ரஷ் இருந்தாலும் அது லைட்டாக நீங்கள் தேய்ச்சி எடுத்துகிட்டு தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க அது சீக்கிரம் போயிடும் அதுக்கப்புறம் உங்ககிட்ட என்ன சொல்யூஷன் இருக்கோ பூச்சி மருந்து அதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள் இல்லைனா உங்கள் செடிகளில் இருக்க இலைகள் எல்லாத்துலேயும் வர ஆரம்பிச்சிட்டாலும் இலைங்களும் கொட்ட ஆரம்பிக்கும் பூக்களும் இதே மாதிரி வரும் அந்த காம்பு இருக்கு இல்லையா பூக்களோட காம்பு அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு க்ரிப் இருக்காது பூக்கள் ரொம்பவே கொட்ட ஆரம்பிக்கும் இது ரொம்ப பெஸ்ட்டு சொல்யூஷன் அதுக்கடுத்து இப்படி பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த சம்மர் முடிஞ்சது பூத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக செடிங்களை ட்ரிம் பண்ணி விடுங்க அதுதான் பெஸ்ட்டு நீங்கள் அப்படியே விட்டால் மழைக்கு வர டைமில் இந்த இலைகள் மேலே இது மாதிரி ஆகும் இலைகள் கொட்ட ஆரம்பிக்கலாம் கருக ஆரம்பிக்கும் அதுக்கு நீங்கள் கட் பண்ணி வர்றது தான் ரொம்ப பெஸ்ட்டு இது மாதிரி இலைகளுக்கு உள்ளேயும் புழுக்கள் வர ஆரம்பிக்கும் இதை நீங்கள் இலைகள் சுருண்டு இருந்தாலோ இலைகள் கிட்ட பார்த்திங்கன்னா ஓட்டை இருந்தாலும் இந்த இலைகள் எல்லாத்தையும் சாப்பிட்டு வச்சுருக்கோம் அப்படி பார்த்திங்கன்னா இது மாதிரி பச்சை கலரில் புழுக்கள் இருக்கும் இதுவும் ஒரு விதமான செடிங்களுக்கு வர தொல்லை தான் சொல்லலாம் இதுக்கு எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு நீம் ஆயில் 3G கரைசல் இதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாலே போதும் மந்த்லி ஒன்ஸாவது நீங்கள் பூச்சிகள் வரதுக்கு முன்னாடியே ஸ்ப்ரே பண்ணிட்டாலும் வர அந்த ஈக்கல் இருக்கு இல்லையா அது இலைகள் மேலே முட்டை வச்சா தானே இது மாதிரி ஆகுது அதுக்கு முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி தெளிச்சிட்டோம்னால இது மாதிரி ப்ராப்ளம் வந்து நம்ம செடிங்களை காப்பாற்றிடலாம் இது மாதிரி ஒரு புழுக்கள் வந்து பூக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த பூச்செடி பார்த்திங்கன்னா மொட்டு வைக்க ஆரம்பித்ததுலேருந்து 10 நாளுக்கு அப்புறம்தான் இந்த பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும் அப்படி இந்த பூக்களில் அது மாதிரி தொல்லைகள் வர ஆரம்பிச்சதுன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நம்ம பார்த்து பார்த்து இந்த பூக்கள் பூக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணுவோம் அது மாதிரி குங்கும கலரில் பூக்கள் மொட்டுகளாகும்போதே கொட்டுறதும் பூக்கள் சரியாக பூக்காமல் ரொம்ப சின்ன பூக்களாக பூக்கிறதுக்கும் இது மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது இதை நம்ம முன்னாடி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அதுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் கொடுத்துட்டா கண்டிப்பாக அதிலேருந்து நம்ம தப்பிக்கலாம் அதே மாதிரி பூக்கள் பூக்கிறதுக்கு என்ன உரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன் இதுலேயும் சில பேர் மிஸ் பண்ணவங்களுக்காக நான் இதில் கொடுக்குறேன் வாழைப்பழத்தோல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது வாழைப்பழத்தோல் முட்டை ஓடு இது எல்லாமே உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் தூள் பண்ணி 15 நாளைக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக வாழைப்பழத்தோல் நீங்கள் டைரெக்டாக பவுடராக காய வச்சு பவுடராக எடுத்து கூட நீங்கள் செடிங்களுக்கு போடலாம் அப்படி இல்லையா நீங்கள் டெய்லி கலெக்ட் பண்ணி ஒரு 2 நாள் வச்சுருந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சு அதையும் நீங்கள் ஊற்றலாம் இல்லை நீங்கள் அப்படியே மிக்சியில் அரைச்சும் அதை கொண்டு வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி திக்காக ஊற்றிட்டிங்கன்னா புழுக்கள் வர ஆரம்பிக்கும் நீங்கள் தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி மண்ணை லைட்டாக கிளறி விட்டுட்டு வேரங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் நீங்கள் ஊற்றினாலே உங்கள் செடிகள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நிறைய பூக்கள் பூக்கும் உங்கள் செடிகளுக்கு நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உரங்கள் கொடுத்தாலே ரொம்ப
செழிப்பாக வச்சுக்கலாம், நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன், டபுள் எனர்ஜி பூஸ்டர்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே செய்யக்கூடிய நிறைய விதமான உரங்கள் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதோடைய லிங்க் வேணால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இதை நீங்கள் செஞ்சு உங்கள் செடிங்களுக்கு, பூச்செடிகள் எந்த செடிங்களாக இருந்தாலும் பூச்செடிங்களுக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள். அப்படி ஒரு ரிசல்ட்டு, நல்லா சூப்பரான ரிசல்ட்டு, ரொம்ப குட்டி செடியாக இருந்தால் கூட அவ்வளோ பூக்கள் பூக்கும், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தது செடிங்களுக்கு தண்ணி விடுறது, இது ரொம்ப முக்கியம். வர்றது சம்மர் டைம் முடிஞ்சிருச்சு இல்லையா, மழை காலம் வர்றதால ரொம்ப தண்ணி விட்டிங்கனாலும் உங்களுக்கு வேஸ்ட் ஆகும் மழையில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் டெரஸில் வச்சுருந்தாலும் தண்ணி ஊற்றி மண் வெளியேறணும், அதையும் நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க. இன்னும் ரெய்னி சீசன் ஆரம்பிக்காததால் ரொம்ப கிளைமேட் ஒரு டல்லாக தான் இருக்குது இல்லையா, அதனால் நீங்கள் செடிங்கள் வெயிலே இருந்தாலும் வாடி போயிடும். அதுக்கு நீங்கள் செடிங்கள் மேலே கண்டிப்பாக தண்ணி ஸ்ப்ரே பண்ணுங்கள், ஈவினிங் டைம்லையாக இருக்கட்டும் காலையில் டைமில் இருக்கட்டும். ஒருவேளை நீங்கள் தண்ணி ஸ்ப்ரே பண்ணாலும் செடிகள் ஆரோக்கியமாக இருக்கும். அது கூட நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பயிரூக்கியாக கொடுத்து நீங்கள் அதை ஸ்ப்ரே பண்ணாலும் செடிகள் ஆரோக்கியமாக இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் மீன் அமிலம், பஞ்சகாவியா, இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பூச்சி விரட்டியாகவும் இருக்கும், பயிரூக்கியாகவும் இருக்கும், ரொம்ப நல்லா சூப்பரான ரிசல்ட் தெரியும். நான் கொஞ்சம் வீடியோ கொடுக்க லேட் ஆகிடுச்சு, ஏன்னு பார்த்திங்கன்னா அடுத்த சீசனுக்கு கொஞ்சம் டெரஸ் க்ளீனிங்லாம் போயிட்டுருந்து சொன்னேன் இல்லைங்களா, இப்போ கொஞ்சம் க்ரோ பேக்லாம் வாங்கி அதெல்லாம் போட்டிருந்தேன் இல்லையா, இப்போ இன்னும் கொஞ்சம் க்ரோ பேக்லாம் வாங்கி மண் ஃபில் பண்ணிவிட்டு செடிங்களுக்கு விதைலாம் போட ஆரம்பிச்சிருக்கேன். அதை வர ஒரு ஒரு வீடியோஸ்லேயும் உங்களுக்கு அப்டேட் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தபடியாக இப்போ இங்கே லாக்டவுன்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ரிலீஸ் ஆகிருக்கிறதால கொஞ்சம் வெளியே போயிட்டு வரதால் நர்சரி ஓப்பன் ஆகிருக்கு. உங்களுக்கு சீக்கிரமே நர்சரி விசிட்டும் ஒரு வீடியோ கொடுக்க பார்க்குறேன். நீங்கள் வச்சுருக்க ரொம்ப குட்டி செடியாக இருந்தாலும் சரி, நீங்கள் செலக்ட் பண்ணுற பாட்டு, மண் கலவை, கொடுக்குற உரம், இதெல்லாமே ரொம்ப முக்கியம் செடிங்களுக்கு. அதனால் நீங்கள் டெரஸில் வச்சுருந்தாலும் சரி, ஃப்ளோரில் வச்சுருந்தாலும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்கள் செடிகள் ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ரோஸ் செடி எல்லாமே இந்த வெயிலுக்கு கொஞ்சம் கருக ஆரம்பிச்சிருந்தேன் இல்லைங்களா, இப்போ கொஞ்சம் தேத்தி கொண்டு வந்துட்டுருக்கேன். அதை வர வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். என்னுடைய மாடி தோட்டத்தில் ரொம்பவே எலிங்களோட தொல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வீடியோவில் ஹெல்ப் கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து எனக்கு நிறைய கமெண்ட் இன்னுமே வந்துட்டே இருக்குது. அவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதில் நான் ட்ரை பண்ணிவிட்டு இப்போ செடிங்களுக்கு மேலே எலிங்கள் வந்து தொல்லை இல்லை, விதைகள் எல்லாத்தையும் கடிக்காமல் எப்படி நான் கேர் பண்ணி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். அதை பற்றி நிறைய பேர் கேட்டுட்டும் இருக்காங்க கமெண்டில், எலிங்களுக்கு என்ன நீங்கள் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. நான் உங்களுக்கு வர வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயிலாகவே ஷேர் பண்ணுறேன். நீங்களும் கண்டிப்பாக அதை செஞ்சு பண்ணுங்க. என்னுடைய அனுபவம் அது வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சில பேர் என்னுடைய மல்லிப்பூ செடிங்களுடைய நேம்லாம் கேட்டிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா மதுரை மல்லின்னு வாங்கலையா, குண்டு மல்லி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ராமர் பானா இருக்குது, இருவாச்சி, அப்புறம் ரோஸ் மல்லி இருக்கு இல்லையா, ரோஜா மாதிரியே பூக்கக்கூடிய மல்லி, அந்த மல்லி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு பக்கத்தில் பக்கத்து நார்மல் மல்லி, இது வந்து பார்த்திங்கன்னா இருவாச்சி. இந்த மல்லிப்பூ செடி வச்சு பார்த்திங்கன்னா நான் 1 இயர் கூட இன்னும் ஆகலை சரியா. நீங்கள் கொடுக்குற மண் கலவையாக இருக்கட்டும், உரங்களாக இருக்கட்டும், ரொம்பவே ஈவனாக கரெக்டாக போச்சுன்னா உங்கள் செடிகள் நல்லாவே இருக்கும். நான் வாங்குற நர்சரியும் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருந்தேன், வர வீடியோலேயும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மல்லி பார்த்தீங்கன்னா ராமர்பானம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மல்லி. இது வந்து மொட்டாக இருக்கும்போது பறித்து கட்டினாதாங்க நல்லாயிருக்கும், பூத்ததுன்னா ரொம்ப விரிஞ்சிருக்கிறதால அந்தளவுக்கு பார்க்க ஒரு இதுவாக இருக்காது. மற்றபடி பார்த்திங்கன்னா ஸ்மெல்லாம் ரொம்ப இருக்காது. ஆனால் இருவாச்சி இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து சரியான ஸ்மெல் இருக்கும். அடுக்கு மல்லின்னு சொல்லுவாங்க இல்லையா, நல்ல சூப்பர் ஸ்மெல் இருக்கும். நான் ரொம்ப சின்ன பாட்டில் தான் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரோஸ் மல்லி இருக்குது இல்லையா, அதுவும் இந்த பூ பூக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மொட்டு வச்சு பூ வர்றதுக்கே கொஞ்சம் லேட் ஆகுது. இது எப்படி செலக்ட் பண்ணி வாங்கணும்னு சொல்லியும் கேட்டிருந்தாங்க, சீக்கிரமே நான் உங்களுக்கு அந்த வீடியோவும் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.